குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் எலமெண்ட்ரி டெக்ஸ்டைல் டிசைன் மேடம் குணசுந்தர் மேடம் பேசுகிறேன். நான் வந்து ஏற்கனவே 2 யூனிட் உங்களுக்கு நடத்திட்டேன். இப்போ 3வது யூனிட்டில் கிரேப் வியூ அப்படின்னு நடத்திட்டுருக்கேன். இந்த கிரேப் வியூ வந்து ஒரு பயனுள்ள எளிமையான வியூ சா சரியா. இது வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா கூடாங்கள் மாதிரி இருக்கும், இல்லைன்னா சுருக்கமாக இருக்கும், ஒரு ரஃப் சர்ஃபேஸ் மாதிரி சரியா. இதை கிரேப் அல்லது ஓட்மீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பப்பிள் போன்ற டிசைன் தான் அதோடைய அளவையும் அதோடைய வரிசை கிரமத்தையும் ஃபேப்ரிக்கோடைய தரத்தையும் நிர்ணயிக்குது. இந்த கிரேப் எஃபெக்ட் வந்து ஹைலி ட்விஸ்டட் யான், அதை வச்சு நல்லா ட்விஸ்ட் பண்ண யான், முறுக்கேற்றப்பட்ட யானால் பயன்படுத்துகிறது சரியா. ஒரு கிரேப் வியூ வந்து சில ஸ்பெஷல் ஃபினிஷிங் ப்ராசஸ் எம்போசிங் மூலமாக ஏற்படுத்தப்படுது. கிரேப் நெசவு வந்து பொதுவாக சாதாரண ஒரு பேஸ் வியூவை பயன்படுத்தி பெரிய ஜக்கார்ட் டிசைனோடலாம் பலதரப்பட்ட எஃபெக்ட்களை உருவாக்கி ப்ரொக்கேட் பண்ணுற துணிகளை தயாரிக்க பயன்படுது சரியா. இப்போ கிரேப் வியூவனோட பண்பு என்னென்னா, இது ட்வில் அல்லது மற்ற எந்த ப்ராமினென்ட் எஃபெக்டையும் கொண்டிருக்காது. இந்த துணியானது சின்ன சின்ன துளை அல்லது விதை போன்று நிரப்பப்பட்டிருக்கும் துணி ஃபுல்லாக சரியா. துளைகள் அல்லது விதை பார்த்துருப்பேல விதை, அது மாதிரி விதையை தெரித்து விட்டால் செல்லி விட்டால் துணி மேலே எப்படி இருக்கும் அது மாதிரி சரியா. ஹைலி இர்ரெகுலர் சர்ஃபேஸ் சரியா, சர்ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஒரு சுருக்கமாக நல்ல ட்விஸ்ட்டு கொடுக்கப்பட்ட யானை பயன்படுத்தியிருப்பாங்க. பல வகையான மெத்தட் இருந்தாலும் அதிகமாக இதில் 4 மெத்தடு இந்த கிரேப் உருவாக்குது சரியா. இந்த துணி வந்து எல்லா துணிகளுக்கும் தயாரிக்க ஏற்றது. இந்த வியூ பொதுவாக பார்பியான் கவுண்ட் வந்து வெஃப்டியான் கவுண்ட்டை விட ஃபைனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. கிரேப் வியூவில் 4 இந்த கீழ்கண்ட முறையை பயன்படுத்தி வியூ பண்ணுறாங்க. என்னென்னா, ஒரு சாட்டின் நெசவை அடிப்படையாக வச்சு ஏற்படுத்துறது. 2வது, ஒரு பிளெயின் வியூவையும் அதிக ஃப்ளோட்டிங் உள்ள வியூவையும் இணைச்சி ஏற்படுத்துது. 3வது, சிறிய மோட்டிஃப்களை திசை மாற்றி இணைத்து ஏற்படுத்துது சரியா. அடுத்து 2 நெசவை ஒன்றின் மேல் ஒன்றாக இணைப்பதன் மூலம் ஏற்படுத்துறது சரியா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வியூ, இந்த 4 வியூவில் எந்த வியூ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கிரேப் வியூ அப்பான் சாட்டின் பேஸ், ஒரு சாட்டின் வியூவை பேஸாக வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு கிரேப் வியூவை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரியா. இப்போ வந்து உனக்கு நல்லா தெளிவாக கொடுத்துருக்கு படத்தில். இதில் சாட்டின் வியூவை அடிப்படையாக கொண்டு ஏதேனும் ஒரு விதத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். சாட்டின் வியூ அப்படின்னா 1 அப் 3 டவுன், அதாவது 3 மூவ், 1 அப் 3 மூவ், 1 அப் 3 மூவ், 2 மூவ், 4 மூவ், இந்த மாதிரி 3 நம்பர் சொல்லி இது பண்ணுறாங்க சரியா. அதை வந்து இர்ரெகுலர் எஃபெக்டையும் கிடைக்கும், இதுலேயே இர்ரெகுலர் எஃபெக்டும் கிடைக்கும் சரியா. ரெகுலர் எஃபெக்ட்லேயே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் படம் ஏயில் இருக்குல்லையா, அதில் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு இன்ட்டு மார்க் போட்டு ரவுண்டு போட்டிருக்காங்க. நல்லா பாரு, ஒரு இன்ட்டு மார்க் போட்டு ரவுண்டு போட்டதுக்கு அடுத்து அடுத்த கட்டத்திலேருந்து 3 கட்டம் காலி, 3 மூவ், அதை தான் 3 மூவ்னு சொல்கிறோம். அடுத்து மேலே இருக்கிற கட்டத்தில் ஒரு இன்ட்டு மார்க், அதிலேருந்து 3 கட்டம் காலியாக விட்டு அந்த 3வது கட்டத்துக்கு மேலே இருக்கிறதுல ஒரு இன்ட்டு மார்க் ரவுண்டு, அதுக்கடுத்து அதிலேருந்து 3வது கட்டம் அதில் ஒரு இன்ட்டு மார்க் ஒரு ரவுண்டு, அதுக்கடுத்து அதிலிருந்து ஒரு 3வது கட்டம் அதுக்கு மேலே இன்ட்டு மார்க் ஒரு ரவுண்டு, அதுக்கடுத்து அதுக்கு மேலே ஒரு இன்ட்டு மார்க் 3வது கட்டம் ரவுண்டு, அதுக்கடுத்து அதுக்கு மேலே ஒரு இன்ட்டு மார்க் ஒரு ரவுண்டு சரியா. அப்படியே பாரு, அதுக்கடுத்து திரும்பவும் ஒரு 3 கட்டம் தள்ளி ஒரு மேலே ஒரு இன்ட்டு மார்க் போட்டு ஒரு ரவுண்டு போட்டுருக்கோம். நல்லா கவனி, ஃபஸ்ட்டு படம் ஏ, அதுதான் வந்து என்னென்னா ஒரு சாட்டின் பேஸ் சரியா. அந்த சாட்டின் பேஸை வச்சு படம் பியில் ஒரு கிரேப் வியூவை உருவாக்குறோம் சரி. அப்போ அந்த சாட்டின் பேஸை எப்படி வரைய போகிறோம் அப்படின்னா, ஒரு 8x8 கட்டம் வரைஞ்சிக்கிறணும், 8x8 கட்டம் வரைஞ்சிக்கிறணும் சரியா. நேர் பக்கம் 8, படுக்க வசமாக 8, 8x8 வரைஞ்சிட்டு மொதல் கட்டத்தில் ஒரு இன்ட்டு மார்க் போட்டு ஒரு ரவுண்டு போட்டுக்க சரியா. இதுக்கு 8 எண்டு 3 மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க, 8 எண்டு 3 மூவ் சரியா. இந்த 8 எண்டில் மொதல் கட்டத்தில் இன்ட்டு மார்க் போட்டு ஒரு ரவுண்டு போட்டுட்டு, அடுத்து அந்த இன்ட்டு மார்க்கை விட்டுட்டு
ஒன்று ரெண்டு மூணு கட்டம், மூணு கட்டம் விட்டு ஒரு இன்ட்டு மார்க் ஒரு ரவுண்டு, அதுக்கடுத்து ஒரு மூணு கட்டம், அதுலேயே அந்த இன்ட்டு மார்க்கில் இருந்து வலது கை பக்கம் எல்லாமே பாரு, இன்ட்டு மார்க் போட்டு ரவுண்டு போட்டிருக்கோம், வலது பக்கம் ஒரு மூணு கட்டம் காலியாக விட்டுருக்கோம், அந்த மூணாவது கட்டத்துக்கு மேலே ஒரு இன்ட்டு மார்க் போட்டிருக்கோம், ரவுண்டு பண்ணியிருக்கோம், அதுக்கடுத்து வலது பக்கமாக ஒரு மூணு கட்டம், அதில் ஒரு இன்ட்டு மார்க் போட்டிருக்கோம், ரவுண்டு பண்ணியிருக்கோம், அதுக்கடுத்து ஒரு வலது பக்கம் மூணு, வலது பக்கம் இந்த பக்கம் ஒன்று இருக்குது, அடுத்து இந்த சைடு ரெண்டு சரியா இன்ட்டு மார்க் ரவுண்டு, அதே மாதிரி அதுக்கடுத்து ஒரு மூணு கட்டம் ரவுண்டு, அதுக்கடுத்து ஒரு மூணு கட்டம் ரவுண்டு, அதுக்கடுத்து ஒரு மூணு கட்டம் ரவுண்டு, அதே மாதிரி அதுக்கடுத்து ஒரு மூணு கட்டம் ரவுண்டு, இந்த எட்டு கேட்டு ஒரு சாட்டின் அதாவது கிரேப் வியூ எல்லாமே நாலு வகையான கிரேப் வியூ உனக்கு எட்டு கேட்டில் தான் வரைகிறோம் சரியா. அப்படி எட்டு கேட்டில் வரைகிறதுல ஒரு பேஸ் வியூ வரைகிறதும் எட்டு கேட்டு தான். அப்போ எயிட்டியன் அப்படின்னா த்ரீ மூவ் வச்சு ஒரு சாட்டின் வியூ வரைஞ்சிட்டு அந்த சாட்டின் வியூ மேலே ஒரு கிரேப் வியூவை உருவாக்குறது தான் கிரேப் அப்பான் சாட்டின் பேஸ் சரியா. சரி இப்போ சாட்டின் வியூ வரைஞ்சிட்டோம், பக்கத்தில் ஒரு எட்டுக்கு எட்டு ஒரு கட்டம் எடுத்துக்கிறேன், எடுத்துக்கிட்டு இந்த சாட்டின் பேஸ் எங்கெங்கெல்லாம் இன்ட்டு மார்க் போட்டு ரவுண்டு போட்டிருக்கையோ அதை போட்டு என்ன செஞ்சிரு ரவுண்டு பண்ணிரு சரியா. எங்கெங்கெல்லாம் இன்ட்டு மார்க் போட்டு ரவுண்டு பண்ணியிருக்கையோ அங்கெல்லாம் ஒரு இன்ட்டு மார்க் போட்டு ரவுண்டு, அதே மாதிரி இந்த டிசைனை அப்படியே தூக்கி அதில் அப்ளை பண்ணுற முத சரியா. ஒரு சாட்டின் பேஸை உருவாக்குற, ஒரு சாட்டின் பேஸை உருவாக்குற, உருவாக்கிட்டு அந்த இன்ட்டு மார்க் இருக்கிற இடத்துல த்ரீ அப்பு ஒன் டவுன், ஒன் அப் த்ரீ டவுனுங்கிற ட்வில் வியூவை வரைகிற, நல்லா கவனி. ஒரு இன்ட்டு மார்க் இருக்கு ரவுண்டு பண்ணியிருக்கிற இடத்த ஒன்று ரெண்டு மூணு, த்ரீ அப் ஒன் டவுன், ஒன் அப் த்ரீ டவுன் இருக்குது. அடுத்து ரெண்டாவது கட்டத்தில் மூணு கட்டத்துக்கு மேலே நாலாவது கட்டத்தில் தான் இன்ட்டு மார்க் போட்டு ரவுண்டு போட்டிருக்கு, அந்த நாலாவது கட்டத்திலேருந்து ஒன்று ரெண்டு மூணு த்ரீ அப் ஒன் டவுன், அதுக்கடுத்து ஒன் அப் அந்த த்ரீ டவுன் கீழே வந்துடணும், ஒன்று ரெண்டு மூணு த்ரீ டவுன் கீழே வந்துடணும். அதுக்கடுத்து மூணாவது கட்டத்தில் எங்கே வந்திருக்கோம்னா மேலேருந்து கீழே ரெண்டாவது கட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கு, அப்போ அதிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு த்ரீ அப் ஒன் டவுன், ஒன் அப் த்ரீ டவுன் சரியா. நல்லா கவனிச்சிட்டே வா, எந்த இடத்துல இன்ட்டு மார்க் போட்டு ரவுண்டு போட்டிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து த்ரீ அப் ஒன் டவுனும் ஒரு ஒன் அப் த்ரீ டவுனும் ட்வில்லு, ரெண்டு ட்வில்லையும் என்ன செய்யணும் கம்பைன் பண்ணி ஒரு வியூ வரையணும் சரியா. த்ரீ அப் ஒன் டவுன், ஒன் அப் த்ரீ டவுன் சரியா. அதுக்கடுத்து ரெண்டாவதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன், மூணு கட்டம் விட்டு நாலாவது கட்டத்துலேருந்து த்ரீ அப் ஒன் டவுன், ஒன் அப் த்ரீ டவுன் சரியா. மூணாவது கட்டத்தில் மேலேருந்து ரெண்டாவது கட்டம் த்ரீ அப் ஒன் டவுன், ஒன் அப் த்ரீ டவுன், நாலாவது கட்டத்தில் கீழேருந்து ரெண்டாவது கட்டம் அதில் த்ரீ அப் ஒன் டவுன், ஒன் அப் த்ரீ டவுன். அஞ்சாவது கட்டத்தில் நல்லா பாரு, கரெக்டாக அஞ்சாவது இதிலே இருக்குது இன்ட்டு மார்க் போட்டு ரவுண்டு போட்டிருக்கோம், அதிலேருந்து த்ரீ அப் ஒன் டவுன், ஒன் அப் த்ரீ டவுன். அடுத்து ஆறாவது கட்டத்தில் எல்லாத்துக்கும் மேலே இருக்குது இன்ட்டு மார்க் ரவுண்டு, இப்போ அதை ஒன்றுன்னு கணக்கு சேர்த்துட்டு கீழே வந்துடணும், ரெண்டு மூணு த்ரீ அப் ஒன் டவுன், ஒன் அப் த்ரீ டவுன். அடுத்ததில் கீழேருந்து ரெண்டாவது கட்டத்தில் இன்ட்டு மார்க் போட்டு அந்த இன்ட்டு மார்க் ரவுண்டு ஒரு எந்த கட்டத்தில் ஒரு வரிசையில் வருதோ மறுக்கட்டத்தில் அந்த வரிசையில் வராது, வேறு வேறு இடத்துல தான் வரும். இப்போ ஏழாவது கட்டத்தில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கீழேருந்து ரெண்டாவது கட்டம் எடுத்திருக்கோம், அதிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு த்ரீ அப் ஒன் டவுன், ஒன் அப் த்ரீ டவுன். அடுத்தது எட்டாவது கட்டம் எடுத்திருக்கோம், எட்டாவது கட்டத்தில் மேலேருந்து மூணாவது கட்டம் த்ரீ அப்பு ஒன் டவுனு, ஒன் அப்பு த்ரீ டவுன். இப்படி தான் ஒரு கிரேப் வியூ கிரேப் அப்பான் சர்டின் பேஸ் நம்ம வரைகிறோம் சரியா. இது வந்து படம் ஏயில் உள்ளது, அடிப்படையாக சாட்டின் வியூ ஏ மற்றும் படம் பியில் கிரேப் எஃபெக்ட் எப்படி கிடைக்கிது அப்படின்னா அந்த சாட்டின் பேஸ் மேலே ஒரு ட்வில் வியூவை இன்சர்ட் செய்கிறோம். அந்த ட்வில் வியூ என்ன அப்படின்னா ஒரு த்ரீ அப் ஒன் டவுன் ட்வில்லும் அண்ட் ஒன் அப் த்ரீ டவுன் ட்வில்லும் காட்டியிருக்கும். அதில் சாட்டின் வியூ வந்து மாறுபட்ட குறியீடு மூலம் பேஸ் வியூ மாறுபட்ட குறியீடுனா இன்ட்டு மார்க் போட்டு ரவுண்டு, அதே ட்வில்லு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ட்டு மார்க் ரவுண்டு கிடையாது, ஆனால் இன்ட்டு மார்க் ரவுண்டை த்ரீ அப் ஒன் டவுனுக்கு சேர்த்துக்கிறணும் சரியா. த்ரீ அப் ஒன் டவுனுக்கு இன்ட்டு மார்க் ரவுண்டை சேர்த்துக்கிறணும் சரியா. இப்போ இது வந்து கிரேப் அப்பான் சாட்டின் பேஸ். இதில் இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் வியூஸ் வித் பிளைன் த்ரெட்ஸ் அப்படின்னு இருக்குது சரியா. அது என்ன அப்படின்னா ஒரு பிளைன் வியூவை உருவாக்கி அதில் ஒரு ஃப்ளோட்டிங் வியூவை ஏற்படுத்துறது.
ஒரு பிளெயின் வீவை உருவாக்கி அதில் ஒரு ஃப்ளோட்டிங் வீவை ஏற்படுத்துறது, காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் வீவ் வித் பிளெயின் த்ரெட்ஸ். இது ரெண்டாவது கிரேப் வீவில். சரியா? பை ரிவர்சிங் எ ஸ்மால் மோட்டிஃப் அப்படின்னா, ஒரு சின்ன மோட்டிஃபை நாலா பக்கமும் வெவ்வேறு விதமாக சரியா மாற்றி 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 வரைஞ்சி ஒரு எஃபெக்டை கொண்டு வர்றது ஃப்ளோட்டிங் வீவ். சரியா? ஒரு பை ரிவர்சிங் எ ஸ்மால் மோட்டிஃப். அடுத்து இன்சர்ஷன் ஆஃப் ஒன் வீவ் ஓவர் அனதர் வீவ் அப்படின்னா, இந்த முறையில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இரு வேறுபட்ட வீவை ஒன்று மேலே ஒன்றா என்ன செய்கிறோம், வரைஞ்சி அதை ஒரு டிசைனாக கொண்டு வர்றது தான். சரியா? இப்படி கிரேப் வீவில் நாலு வகையான வீவ் இருக்குது. அந்த நாலு வகையான வீவை எப்படி எப்படிலாம் நம்ம கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சரியா, ஒரு கிரேப் அப்பான் சாட்டின் பேஸ். சரியா? ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் வீவ் வித் பிளைன் த்ரெட்ஸ். மூணாவது, பை ரிவர்சிங் எ ஸ்மால் மோட்டிஃப். நாலாவது, இன்சர்ஷன் ஆஃப் ஒன் வீவ்ஸ் ஓவர் அனதர் வீவ்ஸ். சரியா? சரி, இந்த ட்வில் வீவ் வந்து எந்த ப்ராமினென்ட் எஃபெக்டையும் கொண்டிருக்காது. இந்த துணியில் சின்ன துளை அல்லது விதை போன்று நிரப்பப்பட்டிருக்கும். நல்ல ஹைலி இர்ரெகுலர் சர்ஃபேஸாக தோற்றம் அளிக்கும். ஒரு சுருக்கமான ஹைலி ட்விஸ்டி ஆன் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதில் வந்து நாலு மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த நாலு வகை துணியும் தயாரிக்க ஏற்றது. சரியா? இந்த எல்லா வகை துணியும் தயாரிக்க ஏற்றது. சரிதானே? இந்த கிரேப் வீவில் வந்து நம்ம வேறு என்ன இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நல்ல விதமான பருத்தி கிரேப் துணியானது நல்ல தரமுடன் மீடியம் வெயிட்டுடன் இருக்கும். இப்போ வார்ப் வந்து ஒரு 18 இன்ச்னா, வெஃப்ட் ஒரு 18 இன்ச்னு உள்ள வச்சு, இபிஐ ஒரு 56, பிபிஐ ஒரு 56. பொதுவாக பாவிலை அப்படின்னா எனது வார்ப்பு வெஃப்டை விட சிறிது ட்விஸ்ட் அதிகமாக இருக்கும். சரியா? வார்ப்பு வந்து வெஃப்டை விட கொஞ்சம் ட்விஸ்ட் அதிகமாக இருக்கும். எல்லா இதுலேயுமே ஓரளவு அப்படி தான் இருக்கும். சரியா? இதனோட யூசஸ் என்ன, இந்த கிரேப்பியோட யூஸ் என்ன அப்படின்னா, மற்ற நெசவோடு இணைச்சி இதை ஜக்காடு டிசைனை உற்பத்தி செய்யலாம். ஒரு ப்ரக்கேட் மட்டும் அதனை போன்ற துணியை உருவாக்கவும் பயன்படுத்தப்படுது. கிரே ஸ்டேஜில் அதாவது உற்பத்தி செய்யப்படும் பல, அதாவது இது என்னது, பருத்தி துணியை வந்து தயாரிக்க பளிச்சு ப்ளீச் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுது. கிரேப் துணி பிரிண்டிங் செய்யப்பட்டு கிரேட்டோன் அப்படிங்கிற விலை குறைந்த லைட் வெயிட் துணியாகவும் பயன்படுத்தப்படுது. ஓகே, தேங்க்யூ.